மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரஹ்மான் ஆஸ்கர் விருதை தன்னுடைய ரெண்டு கையில் எடுத்துகிட்டு வந்து இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்த நபர். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பாடல்கள் இன்னும் பல பேருடைய மனசில் ஆறாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில் தான் அவரும் அவருடைய மனைவியும் பிரிய போகிறதாக ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை அஃபீஷியலாக சாய்ரா பானுவே தெரிவிச்சிருந்தாங்க. அந்த செய்தி தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1995 தான் ஏ ஆர் ரஹ்மானும் சாய்ரா பானுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய கல்யாணம் காதல் கல்யாணமாக இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரஹ்மான் அவர்கள் காதல் பாடல்களுக்கு பேர் போனவர், ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாக இருப்பாரோ, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவருடைய கல்யாணம் அரேஞ்ச்டு மேரேஜாக தான் நடந்துச்சு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 28-29 வயசு இருக்கும்போது அவரே தன்னுடைய அம்மாட்ட, அம்மா வயசாகிக்கிட்டு இருக்கு, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து தாங்க அப்படின்னு சொன்னதாகவும், அவங்க அம்மா தான் அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பேட்டியில் ரஹ்மான் அவர்களே சொல்லியிருந்தார். என்ன சார், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, அந்த நேரத்தில் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ரோஜா படம், பாம்பே படம் அப்படின்னு அடுத்தடுத்து ஒரு பயங்கரமான வேலையெல்லாம் இருந்துச்சு. அதன் காரணமாக காதலில் ரொம்ப கான்சன்ட்ரேட்லாம் பண்ண முடியல, அதனால தான் அம்மாட்டவே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இன்னொன்று, அம்மா வந்து எப்படிப்பட்ட பெண் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க, அந்த நேரத்தில் ரொம்ப சிம்பிளான பொண்ணாக பாருங்கம்மா, குறிப்பாக எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத ஒரு பொண்ணாக பாருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதன் காரணமாக தான் அம்மாவே பார்த்து அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. அப்படி எங்கள் அம்மா பார்த்த பொண்ணு தான் சாய்ரா பானு. அவங்கள பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, உங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கான ஐடியா விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். அவங்க ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இங்கே கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு ஓப்பனாக சொன்னார் ரஹ்மான். இந்த நிலையில் தான் கிட்டத்தட்ட 29 வருஷம் வாழ்க்கைக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பிரியறதுக்கான முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது குறித்து சாய்ரா தான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ரஹ்மான் தன்னோட சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவை போட்டிருந்தார். அதில், 29 முடிஞ்சு 30 அடைய ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. நொறுங்கி இதயங்களால் கடவுளுடைய சிம்மாசனமே ஆடி போயிடும். ஆனால் ஒன்று, உடஞ்சதை என்றைக்குமே மீண்டும் ஒட்ட முடியாது, ஒன்று சேராது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு ஏ ஆர் ரஹ்மான். இன்னொன்று, உங்களுடைய அன்புக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ப்ரைவசியை மதித்த நண்பர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர்ஆர் சாய்ரா பிரேக்கப் அப்படின்ற ஹேஷ்டேக்கையும் வெளியிட்டிருக்கிறாரு ரஹ்மான். ரஹ்மான் சார் போட்ட இந்த போஸ்ட்டுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய மகளும் மகனும். அவருடைய பொண்ணு கத்திச்சா அவர்கள் இந்த போஸ்ட்டை குறிப்பிட்டு கையெடுத்து கும்புற மாதிரியான ஒரு ஸ்மைலி போட்டு அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏ ரஹ்மான் அவர்களுடைய மகனான ஏ ஆர் அமீன் அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு கோரிக்கை வச்சுருந்தார். அதாவது, இந்த நேரத்தில் எங்களுடைய ப்ரைவசிக்கு கொஞ்சம் மதிப்பை கொடுங்க, புரிஞ்சு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவரும் தெரிவிச்சிருந்தார். இந்த நேரத்தில் ரஹ்மான்ஸுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவருக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக, எங்களுடைய கஷ்டத்துலேயும் எங்களுடைய பிரேக்கப் டைம்லேயும் மெடிசனாக இருந்தது நீங்கள் தான், உங்களுடைய பாடல்கள் தான், ஸோ நீங்கள் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த சூழலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க அப்படின்னு அவருக்கு பாசிட்டிவாக தங்களுடைய கருத்துக்களை கொடுத்துட்டு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.